வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டுக்கிறமான வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு க்ரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இமேஜின் இருக்கும். ஸோ இமேஜில் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட டைம் டியூரேஷன் வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீ அதை கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆட் பண்ண வாட்டி அப்புறமா ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போது லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் லிங்க்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். க்ரோமோ கீன்னு இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ எனேபிள் பண்ணிட்டு கீழே கீ கலர்னு இருக்கும். கீ கலரில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் இருந்திருந்தால் நீங்கள் ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட்டிங் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டெம்ப்ளேட்டு. ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க, லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ எகைன் அந்த லைட்டிங் டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஹார்ட் நம்ம ஆட் பண்ணதை இப்போ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கே போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த லைட்டிங் டெம்ப்ளேட் வந்து எல்லோ கலரில் இருக்குது ஸ்க்ரீனில். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் தேவைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷனாக ஒன்று ஆக்கும். அதை லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்த்தா தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வந்துட்டு இப்போ ஆடியோ செலக்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் எந்த ஆடியோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங்கெல்லாம் ஆட் பண்ண மாட்டி நம்ம வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம ஆட் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்துருக்கான்னு ஒரு டைம் ப்ளே பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராகவே கொஞ்சம் ப்ளே ஆகுது. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜி லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த பார்டர் பிஎன்ஜியோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும். ஸோ அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது வீடியோ வந்து சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.